ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् शिखनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्परामङ्गणिरुमदिलिपुडैसूडयोत्तियन्नुं मणिनगरत्तुलगणैत्तुम् விளக்கும் தோன்றி விண்முழுதும் உயர் கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கருணாணி. கம்பனின் காவியநாயகன் ராமபிரானின் சரித்திரம் அனுபவித்து வருகிறோம். இன்று ஜடாயு ஜடாயு என்ற தலைப்பிலே ஆரண்ய காண்டத்திலே ராமபிரானுடைய சரித்திரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சதாச்சரம் முற்றமும் நற்பால் குய்த்தனம் என்று ராமபிரான் சர்வஜன சம்மானிதா, எல்லோராலையும் கொண்டாடப்பட்டவர், அனைத்து உலகம் அன்போடு ஆர்வத்தோடு அபிமானிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட ராமபிரான் இப்பொழுது அகத்திய ஆசிரமத்தை சேவித்துக் கொண்டு அகஸ்தியருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி பஞ்சவடியை நோக்கி வருகிறார்கள். நடந்தனர் காவதம் பலவும் நதி கிடந்தன நின்றன கிரிகள் கெண்மையும் தொடர்ந்தன துவந்தன சூழல் யாவையும் கடந்தனர் கண்டனர் கழிகின் வெந்தையே கண்டனர் கழிகின் வெந்தையே. மூலகும் ஈரடியால் முறைச்சிழம்பா வழிமுடிய தாவிய சேவடி சேப்ப தம்பியொடும் கான் போந்து சோவரனும் போர்மடிய தொழிலங்கை கற்றழித்த சேவகன் என்று பேசுவார் இளங்கோவடி. நடையில் நின்று உயர் நாயகன் என்று சொல்லும் பொழுது நடந்து காட்டியவன் நல்ல வழியிலே நடந்து காட்டியவன். நடந்தனர் காவதம் பலவும் பல காலங்கள் கடந்தார்கள் வழியிலே நல் நதி கடந்தன நின்றன கிரிகள் கெண்மையும் தொடர்ந்தன சூழல் யாவையும் நதிகளை கடந்து மலைகளை கடந்து சோலைகளை கடந்து எல்லாவற்றையும் கடந்து நின்ற எம்பெருமான் இப்பொழுது மனிதனாக பிறந்து இந்த உலகத்திலே உள்ள மலைகளையும் சோலைகளையும் நதிகளையும் கடந்து பஞ்சவட்டி என்ற இடத்தை நோக்கி எம்பெருமான் நடந்து கொண்டிருக்கிறார். அங்கே ஜடாயுவை பார்க்கிறான் என்பதை கம்பன் பல பாடல்களிலே அந்த ஜடாயு எப்படி இருந்தார் என்ற ஒரு அழகை விவரிக்கிறார். உருக்கிய சுவனம் ஒத்து உதயத்து உச்சி சேர் அருக்கனில் அகலிடத்து அலங்கரிக்கலாம் தெரிப்புரு செரிசுடல் சிகையினால் சிறை விரித்து இருந்தனன் என விளங்குவான் தனை உருக்கிய சுவனம். சுவனம் என்றால் சுவர்ணம் பொன். பொன்னை உருக்கியதைப் போல சூரிய ஒளியாக சூரிய ஒளியைப் போல சுடர் மிகு சிறகுகளினாலே யதாய் பகவான் காட்சி அளிக்கிறார். சிறகு என்பது இரண்டு இறக்கைகள் உண்டு. ஞானம் வைராக்கியம் என்ற இரண்டு இறக்கைகள் முனிவர்களுக்கு உண்டு, அருளாளருக்கு உண்டு, அந்தனருக்கு உண்டு. அதுபோல இந்த பறவை ஜடாயு என்ற பறவை ஒளிமிகுந்த சிறகுகளை உடையதாக இருந்தது. அது மட்டுமா, அந்தமில் கனை கடல் அமரர் நாட்டிய மந்தரகிரி என வயங்குவாள் தனை
கம்பனுடைய பாடல்கள்லாம் அற்புதமான பாடல்கள். இந்த பாடலுடைய முடிவிலே அப்படிப்பட்டவனை அப்படிப்பட்டவனை பொலிகின்றாந்தனை சிறுகணாந்தனை ஒளிர் துண்டந்தாந்தனை பொலி மௌலியாந்தனை இப்படி எல்லாம் பேசிக்கொண்டு போகிறார். இங்கே ஒரு கருப்பு மலை பார்க்கடலிலே சந்தனோடு ஒளி தழுவ ஒரு கருப்பு மலையின் உச்சியிலே ஒரு மந்தர மலை இருந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் பார்க்கடலிலே சந்திர ஒளிப்பட்டு தழுவ அதிலே நட்டு வைத்த மந்தர மலை என்று சொல்லுகிறார். இதெல்லாம் கற்பனையிலே எண்ணி எண்ணி பார்க்க வேண்டும். கம்பனுடைய பாடல்கள் எல்லாம் சாதாரண கண்களுக்கோ சாதாரண அறிவுக்கோ புலப்படாது, உய்த்து உணர வேண்டும். அந்த மில் கனை கடல் அமரர் நாட்டிய மந்தரகிரியன வயங்கு அந்தனை மால் நிற விசும்பு எழில் மறைய தன்மணி கால் நிறச்சேயொளி கதுவ கண்ணகள் நீள் நிறவரையினில் பவள நீள் கொடி போல் நிறம் பொலிந்த எம்பெருமானுடைய ராமனுடைய அற்புதமான கண்களுக்கு யதாவி எப்படி காட்சியளித்தான் என்ற இங்கே சொல்லும் பொழுது திருமாலையே ஒரு ஓமையாக்கி சொல்லுகிறார். திருமாலின் நீல நிறத்தை பெற்ற வானத்தின் நிறம் ஒரு பவழக்கொடியாலே அந்த பவழக்கொடியின் செந்நிறத்தாலே மறைந்து போனது போல இங்கே அந்த ஜடாயுடைய கால்கள் சில பறவையின் கால்கள் செம்மை நிறமாக இருக்கும். அந்த செம்மையை இங்கே வர்ணிக்கிற நீல் நிறவரையினில் பவள நீல் கொடி போல் நிறம் பொலிந்தன. நீளமான மலையிலே பவளக்கொடி பறந்தது போல அந்த கால்கள் ஜடாயினுடைய கால்கள் கிளந்தன. அடியார்களே அன்பர்களே, எம் அடியார்களாகி தொழுமினீர் கொடுமின் என்றார் ஆழ்வர். திருமால் அடியார்களை கொண்டாட வேண்டும். எங்கெங்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் கம்பநாதன் கம்பநாட்டு ஆழ்வார் என்று போற்றப்படக்கூடிய கவி சக்கரவர்த்தி இங்கே ஜடாயுவை பாதாதி கேசமாக வர்ணிக்கிறார். தூய்மையன் இருங்கலை துமிந்த வேள்வியன் வாய்மயன் மறுயிலன் மதியின் கூர்மயன். பறவையாக இருந்தாலும் அந்த பறவையினுடைய சிறப்பு அழகாக சொல்லுகிறார். தூய்மயன் மனத்துக்கண் மாசிலனாத அனைத்தே அரண் ஆகுல நீர பிற என்பான் வள்ளுவர். தூய்மையாக இருக்கிறான் புறத்தூய்மை நீரானமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பார். தூய்மயம் அடுத்தது இருகலை துணிந்த கேள்வியல் இருங்கலை துணிந்த கேள்வியல். கல்வி இருந்தால் போதாதாம், கேள்வி ஞானம் இருக்க வேண்டுமாம். பீயிங் டூயிங் என்று சொல்லுவார்கள், இருப்பது அந்த இருக்கக்கூடியதை பெருக்கிக் கொள்வது கற்றனை தூறும் அறிவு என்றார். இருங்கலை துமிந்த கேள்வியல் வாய்மயல் மறுயில் மதியின மறுயிலன் மதியின் கூர்மயல். கூர்மையான அறிவு குற்றமில்லாத ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடிப்பிறந்தார் என்பார். எல்லா விதமான நற்பண்புகளையும் பெற்றவனாக விளங்குகிறான் இந்த ஜடாயு. தூய்மையன் இருங்கலை துமிந்த கேள்வியன் வாய்மயன் மறுயிலன் மதியின் கூர்மயன் ஆய்மையில் மந்திரத்து அறிஞ மாமென செய்மையில் நோக்குரு சிறுகணந்தனை.
நெடுந்தூரத்திலே உள்ள பொருள்களையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சிறு கண். பறவைகளுக்கு கண்கள் சிறிதாகத்தான் இருக்குமா, ஆனால் கூர்மையாக இருக்குமா. அது மட்டுமல்ல, சிறு கண் யானையின் தொட்டி போல் தேய்ந்தொழில் சுண்டந்தாந்தனை இந்திரன். சிறு கண் யானையின் தொட்டி போல் ஐராவதம் என்னும் யானையின் அங்குசம் போல அவருடைய மூக்கு இருக்கிறதா. இப்படி யதாயினுடைய அங்கங்களை பாதாதி கேசமாக வர்ணித்து வாழ்இரவியின் பொலிமௌலி அந்தனை. இப்போ முடியை பற்றி சொல்லுகிறார் எம்பெருமான். ராமச்சந்திரமூர்த்தியை பாதாதி கேசமாக வர்ணிப்பார்கள். ஆனால் இங்கே மிகச்சிறந்த ராம பக்தராக போகிறான் இந்த ஜடாயு. தன் உயிரையே கொடுக்க போகிறான். ஆத்ம நிவேதனம் என்று நேற்று பார்த்தோம். அப்படி தன்னுடைய ஆத்மாவையே அர்ப்பணித்த அந்த ஜடாயு, அவனுடைய கால்கள் எப்படி இருந்தன, அவனுடைய மூக்கு எப்படி இருந்தது என்றெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது அவனுடைய முடி கோடிரு நாளினொரு ஒன்று கூடின ஆளுரு திகிரி போலாரத்தான் தனி நீளுரு மேறிவின் நெற்றி முற்றிய வாழ் இரவியின் பொலி மௌலியான் தனை. உயர்ந்த மேருமலையில் உச்சியில் பொருந்திய ஒளி வீசும் சூரியனைப் போல மௌடத்தை அணிந்தவனாக துருவ நட்சத்திரமானது ஒன்பது கிரகங்களால் கட்டப்பட்ட துருவட்சத்தின் நடுவிலே இருக்குமாம். அது ஒன்பது கிரகங்களை நடுவிலே இருக்குமாம். அந்த ஒன்பது கிரகங்களையும் துருவ நட்சத்திரம் தான் நடத்துகிறது என்று சொல்லுவார்கள். அது மாதிரி இங்கே அழகான திருமுடியை உடையவனாக, மௌனத்தை உடையவனாக, அது மட்டுமா இவனுடைய புகழ் பெரும் புகழ் உடையவன். யதாயினுடைய புகழ் இருக்கிறதே அது சொற்களாலே சொல்லப்பட முடியாது. கம்பன் பல இடங்களிலே சொல்லுவான், ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியாளகுடையான். இங்கே சொல்லுகிறான், சொல் பங்கமுட நிமிர் இசையின் சும்மையை. சொல் பங்கமுட சொற்களாலே சொல்ல முடியாத ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்திய மனசாசகா என்று வேதம் கூறும் இறைவனை பற்றி. கற்பகங்கள் கற்ப காலங்கள் என்று சொல்லுவார்கள், கற்பங்கள். அப்படி பல கற்பங்களை கண்டவனால் இவன் சிற்பம் கொள் பகல் என கடிது சென்று தீர் கற்பங்கள் என பல கண்டுதனை. இப்படிப்பட்ட ஜடாயுவை ராமனும் லக்ஷ்மணனும் நெருங்குகின்றார்கள் என்று கம்பன் பேசுகிறார். ஆங்கவர் அணுகினரையுக்கும் சிந்தையா வீங்கிய வழியின் இருந்த வீரனை. ராமனும் லக்ஷ்மணனும் நெருங்கி வருகிறார்கள். ஜடாயு பறவை மிகப்பெரிய பறவையாக இருக்கிறது. இதுவரை இப்படிப்பட்ட பறவையை இவர்கள் பார்த்தது கிடையாது, புதிய அனுபவம். எனவே கவனித்து பார்க்கிறார்கள். கருடனாக இருப்பாரோ, எழுவலி கழுடனே என்ன உண்ணி அச்சரிகள் வீரரும் செய்து நோக்கினார். கவனித்து பார்க்கிறார்கள், கூர்ந்து பார்க்கிறார்கள். அதே சமயத்திலே ஜடாயும் ராமலட்சுமணி கவனித்து பார்க்கிறார்கள். வழிகளல் வரிசிலை மதுகை மைந்தரை அணையவன் தானும் கண்டு அயத்து நோக்கினான். அந்த ஜடாயும் வீரக்கல்லையும் வில்லையும் சடை முடியும் பார்த்து இவர்கள் தேவர்களாக இருப்பாரோ என்று பார்க்கிறார்கள். புரந்தரன் முதலிய புலவர் யாரையும் நிரந்தரம் நோக்குவேன் நேமியானும் வரம் தரும் இறைவனும் அழுவலாளனும் கரந்திலர் என்ன யானென்றும் காண்பனால். நிச்சயமாக இவர்கள் இந்திரனாக இருக்க முடியாது, திருமாலாக இருக்க முடியாது, பிரம்மனாக இருக்க முடியாது, மது ஆயுதம் ஏந்திய சிவனாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் என்னிடத்திலே ஒளிந்து வர மாட்டார்கள், நேரடியாக வருவார்கள். ஆனால் இவர்களை பார்த்தால் யாரென்று புரியவில்லையே, மயக்கம் உண்டாகிறதே. காமன் என்பவனையும் கண்ணின் நோக்கினே
ஏற்கனவே நான் காமதேவனை பார்த்திருக்கிறேன், நண்பனை பார்த்திருக்கிறேன். தாமரை சங்கரி கடக்கை வீரல் பூக்கள் பொன் கடல் கொடியினோடும் உப்பு ஆமென அருகிலே நான் கோலாமிவன் நான் மன்மதனையே பார்த்திருக்கிறேன். மிகச்சிறந்த அழகு பெற்றவன் மன்மதன். அந்த மன்மதனை பார்க்கும் பொழுது, இவர்களை பார்க்கும் பொழுது, இவர்கள் கால் பூசுக்கு கூட அந்த மன்மதன் இணையாக மாட்டான். பூமறு புலன் கடல் பொடியினோடும் உப்பாம் என அருகிலல். இப்படியாக ராமனையும் லட்சுமணையும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். உலகு ஒரு மூன்றும் தம் உடமையாக்குறும் மலகரும் இலக்கணம் அமைந்த மெய்யினை பார்த்தாலே உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் கூட நின்றான் வள்ளுவம். யாமையா கண்டவற்றுள்ளே வாய்மையின் நல்ல பிற என்றார். சத்தியமேவ ஜெயதே, சத்தியத்தின் உருவமாக இருப்பதனாலே இந்த உலகத்தை எல்லாம் இவர் அடக்கி இருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று தெரியவில்லையே கூட ஒரு பொன் வருகிறாளே. மலர் மகளுக்கு ஓமையாளுடன் வந்த இச்சிலை வலி வீரரை தெரிகிலே. குழப்பமாக இருக்கிறதே. காலிலும் சடைகள் தாங்கி இருக்கிறார்கள், காந்தரும் தவமை கொண்டு இருக்கிறார்கள், வில்லையும் அம்பையும் வைத்திருக்கிறார்கள், உடன் ஒரு வள்ளியும் வருகிறாள். யார் என்று புரியவில்லையே. கருமலை செம்மலை அணைய காட்சியர் நெருங்கி நெருங்கி வருகிறாள். ராமன் லட்சுமணன் நெருங்கி வந்து விட்டார்கள். தொலைவிலே இருக்கும் பொருளையே அந்த அழகான சின்ன கண்களாலே சரியாக பார்த்து கணிக்கக்கூடிய அந்த ஜடாயு அருகிலே வந்தும் இவர்களை தெரிந்து கொள்ளவில்லையா? ஆனால் ஒருவன் கருப்பாக இருக்கிறான், ஒருவன் சிவப்பாக இருக்கிறான். கருமலை செம்மலை அணைய காட்சியர் திருமகிழ் மார்பினர் லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியவர்களாக, லக்ஷ்மி காந்தன்களாக இருக்கிறார்கள். செங்கண் வீரர் அழகான கண்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியை கொஞ்சம் வீரம் தெரிகிறது. அருமை செய் குணத்தின் துணைவாழியான் ஒருவனை இருவரும் ஒத்துழாரோ. கம்பனுடைய வாக்கியத்தை கவனியுங்கள், சொற்றொடரை கவனியுங்கள். ஆழியான் என் துணைவன் ஆழியான், அருமை செய் குணத்தின் என் துணையன் ஆழியான், ஒருவனை ஒருவனை இருவரும் ஒத்துழாரோ. அந்த ஒருவனை இந்த இருவரும் ஒத்துழாரோ. அழகாக கணிக்கிறான். எதாச்சும் கண்ணாலே பார்த்து அதடா அந்த தசரதன் மாதிரி இருக்கிறார்களே. ஆனால் என் நண்பன் தசரதன் ஒருவன் தானே, அதே ஒரு உருவத்திலே இங்கே இருவர் நிற்கிறார்களே. அந்த ஒருவனை இருவரும் ஒத்துழாரோ. அப்படி சொல்லிவிட்டு அருகிலே வந்த ராமலட்சுமணை பார்த்து, எடாயு நீங்கள் யார் என்று கேட்டேன். என பல நினைப்பின மனத்துள் என்னுவான் சினப்படை வீரர் மேல் செல்லும் அன்பினான் கனப்படை வரிசிலை காலை நீவிரு யார் காலை நீவிரு யார் மனப்படை எனக்கு உரை வழங்குவீர் என்ற. ராமனும் லக்ஷ்மணனும் எதே நிற்கிறார்கள், யார் என்று கேட்கிறார்கள். நீங்கள் யார் என்று எடாயு கேட்டவுடனே எப்படி பதில் வருது பாருங்கள். வினவிய காலையில் அப்படி கேட்ட உடனே மெய்மை அல்லது துணை மலர் தாரவர் புகழாமையால். ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்று இரண்டாவது வார்த்தை பேசாத அந்த பெரியவர்கள், அந்த அழகான சிறுமா மனிதர்கள், இளைஞர்கள், ஆனால் அறிவிலே மிகச்சிறந்த நிறை உடையவர்கள். கனை கடல் நெடுநிலம் காவலாழியான் வனை கடல் தகரதன் மைந்தவியாம் என்றார். நாங்கள் தயரதனுடைய புதல்வர்கள் என்றார்கள். அப்படி கேட்ட உடனே சந்தோஷப்படுகிறான் அந்த பறவையாகிய ஜடாயு. உடைத்தனும் பொங்கிய உலகை வேலையும் கடலே பொங்குவது போல மகிழ்ச்சி உண்டாகிறதாம்.
கரைத்தவர் உயரத்திலே அங்கே இருந்த அந்த மலையிலிருந்து இறங்கி வந்து தன் ரெக்கையினாலே அந்த இரண்டு பேரையும் தழுவுகிறார். கரைத்தலையிழிந்து அவர் தழுவுகாதலன் விரைத்தடன் தாரினான் வேந்தர் வேந்தன் தன் வரைத்தடன் தோழினி வலியவோ என்ற குழந்தைகளே, தயரதன் நலமாக இருக்கிறாரா? தயரதன் உடல்நலம் குறையாது இருக்கிறாரா? கேட்ட உடனே மறக்க முற்றாததன் வாய்மை காத்தவன் துறக்கமுற்றான் என அவன் சொல்லலோ. துறக்கமுற்றான், தயரதன் இறந்து விட்டான். தயரதன் சொர்க்கலோகத்தை அடைந்தான். ஏன்? வாய்மையை காத்தவன் துறக்கமுற்றான். சத்தியத்திற்காக உயிர் துறந்தான் என்று சொன்ன உடனே இறக்கமுற்றான் என ஏக்கம் எய்தினான் உறக்கம் ஊற்றான் என உணர்வு நீங்கினான். இதை கேட்ட உடனேயே ஜடாயு மூர்ச்சித்து கீழே விழுகிறான். தழுவினர் ஜடாயு கீழே விழுந்து விட்டான். அந்த பறவை, வயதான பறவை, சோர்ந்து போய் கீழே விழுந்தான். ஆர்வத்தோடு தயரதனை பற்றி கேட்ட அந்த ஜடாயு தயரதன் இறந்தான் என்று கேட்ட உடனே உணர்வு ஒடுங்கி மூர்ச்சித்தான். இந்த இருவரும் தழுவினர் எடுத்தனர் கடக்கையால் முகம் கழுவினர் இருவரும் கண்ணின் நீரினால் கழுவினார் முகம் இருவரும் கண்ணின் நீரினால் வழிவையின் உயிர் வந்த மன்னனும் அழிவுரு நெஞ்சினன் அறத்தினானரோ. கழுகின் வேந்தனாகிய ஜடாயு அழ ஆரம்பித்து விட்டான். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொல்லுவான் பாரதி. ஒரு பறவை அயோத்தி மன்னனாகிய தசரன் இரண்டுடைய நினைத்து அழுகிறான். எப்படி எழுகிறான் தெரியுமா? பரவரரும் கொடைக்கும் நிந்தன் பனி குடைக்கும் பொறைக்கும் நெடும் பண்பு தோற்ற கரவலரும் கற்பகமும் உபதியும் கடலிடமும் கழித்து வாழ புறவரம் புறவரே. ஜடாயு தன்னுடைய நண்பன் தயரதன் இறந்து விட்டான் என்பதனாலே இனிமேல் கொடைக்கு யார் இருக்கிறார்கள்? கற்பகம் மாதிரி, கற்பக வட்சம் மாதிரி கொடையிலே சிறந்து இருந்தாயே, அப்படிப்பட்ட நீ வெண்கொற்ற குடை, எப்படி சந்திரனுடைய ஒளி இருக்குமோ அதுபோல வெண்கொற்ற குடையை பெற்றிருந்தாயே, பொறுமைக்கு நீ பூமியைப் போல இருந்தாயே, இனிமேல் இந்த உலகத்திலே மீண்டும் ஒரு கற்பகம் தோன்றுமா? மீண்டும் ஒரு சந்திரன் தோன்றுமா? மீண்டும் ஒரு பூமியை பார்க்க முடியுமா என்று சொல்லி புறவலரம் புறவலனே. என்ன கொடுப்பான், எது கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே தன்னை கொடுப்பான். ஆற்று பெருக்கு அற்று அடிசுடு மன்னால் ஊற்று பெருக்கால் உலகு ஊற்றும் கெட்டதெல்லாம் கொடுப்பவனே புறவலரம் புறவலனே. பொய்ப்பகையே மெய்க்கு அணியே, வாய்மைக்கு அணியாகவும் பொய்க்கு எதிரியான பகையாகவும் புகழின் வாழ்வே இரவலரும் நல்லறமும் யானும் இனியன் பலனின்று ஏகினாயே. இரவலரும் நல்லறமும் யானும் இனி என் பலனித்து ஏகினாயே. இனிமேல் இந்த உலகத்திலே இறப்போர்க்கு எதையும் ஒழிக்காதவனாக இருந்த அற்புதமான கொடை வள்ளலை பார்க்க முடியுமா? அறவாளனை பார்க்க முடியுமா? நானும் இனி வாழ முடியுமா என்று கேட்கிறார். கயிறுடைக்கும் மத்தென்ன உலகை நலி சம்பரனை தழிந்தாள். ஜடாயு நீண்ட நாள் வாழ்ந்தவன், அவன் பெயரிலேயே வெறுப்பதுன்னு சொல்வார். ஜடாயு நீண்ட ஆயுளை உடைய, தயிரை உடைக்கும் மத்து போல ஒரு சமயம் தேவேந்திரனுடைய
உலகத்திலே சம்பனோடு சண்டை வந்த பொழுது நீ உதவினாயே, அப்போது நானும் உனக்கு உதவினேனே. அயிர் கிடக்கும் கடல் வலயத்து அயலறிய நீ உடல் நான் ஆவி என்று. ஜெயரதனே, சம்பராசுர யுத்தத்திலே தேவர்களிடத்திலே இந்திரன் தேவர்கள் தலைவன் சம்பரனை எதிர்த்து போரிட்ட பொழுது நீ உதவச் சென்றாய், நானும் உனக்கு உதவினேன். அதை நினைத்து என்னை பார்த்து நீ சொன்னாய், நீ உடல் நானாவி என்று சொன்னாயே, என்னை உயிர் என்று சொன்னாயே, உன்னை உடல் என்று சொன்னாயே, இன்று நீ இறந்து விட்டாயே, உடல் சென்று விட்டதே, உன் உயிரை போன்று நான் இங்கே இருக்கிறேனே, என்ன அழகான ஓமை சொல்கிறாள் பாருங்கள். உயிர் கிடக்க உடலை விசும்பில் ஏற்றினாரோ, உயிர் கிடக்க உடலை விசும்பு ஏற்றினார், உணர்விறந்த கூற்றினாரே. உணர்வு இல்லாதவர்கள் அவர்கள், எனவே உடம்பை எடுத்துக்கொண்டு போனார்களே, உயிரைத்தானே எடுத்துக்கொண்டு போவார்கள். ஆனால் அவசரத்திலோ என்னமோ தெரியவில்லை, எனக்கு பதிலாக உன்னை எடுத்துச் சென்றார்களே என்றெல்லாம் கூறி எதாயோ அழுகிறார். ராமலட்சுமணுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஐயா, என்னுடைய தந்தை மீது இவ்வளவு பாசம் பாராட்டுகிறீர்களே, தாங்கள் யார் என்று கேட்க, அருணன் புதல்வன் யான், அவன் படரும் உலகையெல்லாம் பல்வேனாழியிருள் ஒய்ந்து கிடத்துறந்த தயர்தற்கு இன்னுயிர் துணைவன் இமயாரோடும் வருணங்கள் விரிகின்ற காலத்தே வந்துதித்தேன் கழுகின் மன்னன் தருணம் கொள் பேருயிர் சம்பாதியும் பிறந்த சம்பாதி பின் பிறந்த ஜடாய் என்றான். அருணன் புதல்வன், நான் அருணுடைய புதல்வன், சம்பாதியினுடைய சகோதரன், சம்பாதி பின் பிறந்த ஜடாயுய, சம்பாதியுடைய தம்பி நான் என்று சொல்லி அப்பொழுது சொல்லுகிறார். அந்த ஜடாயு ஜயரதன் இறந்து விட்டான் என்று துடித்து அழுத அந்த பறவையை பார்த்த பொழுது ராமலட்சுமணனுக்கு மீண்டும் தன் தந்தையை கண்டது போன்ற உணர்வு ஏற்பட்டதாம். அதே நேரத்திலே ஜடாய் சொல்கிறானாம், எரியதனில் இன்றே புக்கு இரவேனேல் இத்துயரம் மறவேல் என்றான். அந்த சகோதரர்களை பார்த்து ஜடாய் பேசுகிறான், என்னுடைய உயிரை விட்டால் அன்றி என்னுடைய கஷ்டம் தீராது, ஆகினாலே இறக்கிறேன் என்று சொன்ன உடனே ராமலக்குமர் கேட்கிறார்கள், ஐயா ஐயா, நீங்கள் தானே இப்போது கண்ணெதிரே இருக்கக்கூடிய தந்தையாக இருக்கிறீர்கள், அப்படிப்பட்ட நீங்களும் என்னை விட்டு போய்விட்டால் எங்களுக்கு யார் இனி துணை, எங்களுக்கு துணை யாரும் இல்லையே என்று சொல்லுகிறார். என்று உரைத்த எருவையரசனை துன்று தார் அவர் நோக்கி தொழுதுகள் ஒன்று முத்தம் முறை முறையாயுக நின்று மற்ற இன்ன நீர்மை நிகழ்த்தினர். கண்களிலே தண்ணீர் பெருக, ஐயா தயரதன் இறந்து விட்டான், உய்விடத்து உதவர்க்கு உரியானும் தன்மை விட கருதாது விஞ்சேறினான், மெய்விட கருதாது, அருமையான வார்த்தை, மெய்விட கருதாது மெய்யை விட்டான், உண்மையை மீறக்கூடாது என்பதற்காக இந்த உயிர் இருக்கக்கூடிய மெய்யை விட்டுவிட்டு விண்ணுலகம் அறிந்து விட்டான். உய்விடத்து உதவர்க்கு உரியானும் தன் மெய்விட கருதாதிவின் ஏறினான், இவ்விடந்தனில் எம்பெருமான் எமை கைவிடில் பிணையார் களைகள் உளார். ஐயா, நீங்களும் என்னை கைவிட்டு போய்விட்டால் எங்களுக்கு யார் இருக்கிறார்கள், தாயின் நீங்க அருண் தந்தையும் தன் நகர்வாயின் நீங்கி வனம் புகுந்து எரிய நோயின் நீங்கினம் உண்ணின் எண்ணங்களை நீயும் நீங்கிறியோ. எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், நீங்களுமா என்னை கைவிடப் போகிறீர்கள் என்று சொன்ன உடனே
எடாயு துன்பத்தை கொஞ்சம் குறைத்துக் கொண்டு ராமலட்சுமணனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். ஆமாம், தந்தை இறந்துவிட்டால் மூத்த மகன் அடுத்த பட்டத்துக்கு வர வேண்டியதுதானே. ராமா, நீதானே மூத்த மகன், நீ ஏன் ஆட்சி கட்ட ஏறக்கூடாது? ஏன் காட்டுக்கு வந்தாய்? வேந்த விண்ணடைந்தானே நின் வீர நீர், ஏன் துஞாலமின் இது அழியாது இவன், போந்தது என்னை புகுந்ததன் குந்தி போய் காந்துகின்றது கட்டுரை என்றான். நீங்கள் காட்டுக்கு வந்த காரணம் என்ன என்று கேட்க, தேவர்தான் அவர் திருந்திரல் நகர் வேறு ஏவராகரிடம் நிலைத்தாரெனில் எட்டா எப்படிப்பட்டவன் பாருங்கள். அவன் கையாலாகாதவன் அல்ல, வீரம் இல்லாதவன் அல்ல, வீரமும் வீரமும் கொண்டவன். அவன் தானே ஆரியன். எதாய் சொல்லுகிறான், உங்களுக்கு ஏதாவது துன்பம் என்றால் அசுரர்களால் வந்த துன்பமா, நாகர்களால் வந்த துன்பமா, யாரால் வந்த துன்பமாகினும் நான் காக்கிறேன் என்கிறான். அதுக்கு லக்குவன் சொல்லுகிறான், காதை கூறலும் தம்பியை நோக்கினன் சீதை கேள்வன் அவரும் தன் சிற்றவை மாதரால் வந்த செய்கை வரம் விழா ஓத வேலை ஒளிவிங்கு உணர்த்தின. சிற்றன்னையினுடைய கற்றலினாலே ராமபிரான் காட்டுக்கு வந்திருக்கிறான் என்று சொன்ன உடனே ராமனை கொண்டாடுகிறான் ஜடாயு. உந்தை உண்மைய நாக்கி உன் சிற்றவை தந்த சொல்லை தலை கொண்டு தாரணி வந்த தம்பிக்கு உதவிய வள்ளலே, வந்த தம்பிக்கு உதவிய வள்ளலே, எந்த வல்லது அவர் வல்லாரேனே. அப்பாவுக்கு சிறந்த பிள்ளையாக பிறந்திருக்கிறாய் அப்பா, உன்னை போன்ற மிகச்சிறந்தவன் யார் இருக்க முடியும்? நீ வள்ளல், தம்பிக்கு உதவிய தாரணி, வந்த தம்பிக்கு உதவியவள்ளலே என்று சொல்லி ராமனை கட்டி தழுவி கண்ணீர் மல்கி, அதோ இருக்கிறாளே அவள் யார் என்று கேட்க, பின்னர் உம்மப் பெரியவள் பெய்வளை அன்ன மன்ன அணங்கியை நோக்கினான், மன்னர் மன்னவன் மைந்த யுவானுதல் இன்னல் என்னை எம்புதியார் என்ற அல்லிருத்தன தாடகையாரியா இல்லிருத்தது இடையன மேலினான் புள்ளிருத்தது யாவும் புகழ்ந்து தன் சொல்லிருத்தனம் தோன்றல் பின் தோன்றின. ராமனுக்கு பின்னே பிறந்தவனாகிய லட்சுமணன் அழகாக அல்லிருத்தன தாடகை இருளை போன்றக்கூடிய தாடகை கொன்றதை சொல்லி, சீதையை மணப்பதற்காக சிவன் வில்லை முழித்ததை சொல்லி, இடையே காட்டிலே வந்ததை சொல்லி எல்லாவற்றையும் கூறி முடிக்கிறான். பஞ்சவடியிலே தங்கப் போகிறேன் என்று சொன்னவுடனே, இறை வழி அகத்தியன் நீங்க உலகு அறையும் நல்மணி ஆற்றின் நகன் கரை தொலைவில் உண்டுவோர் சூழல் ஓங்கு மர நோங்கி மலை ஓங்கி மணல் ஓங்கி பூங்குளை குடாவு குளிர் சோலை புடை விம்மி தூங்கு திரையாறு தவழ் சூழல் அதோ குன்றின் பாங்கருளதார் உடையுள் பஞ்சவடி மஞ்ச என்று அகத்தியன் சொன்னான். இறை வயண்ணி அகத்தியன் கீந்துளவு அறையும் நல்மணி ஆற்றின் நகன் கரை துறையுள் உண்டு ஓர் சூழல் சூழல் புக்கு உரையும் என்றனன் உள்ள துறையுவ. மிக மகிழ்ச்சியோடு தனக்கு அருகிலேயே ராமலட்சுமர் தங்கப் போகிறார் என்று தெரிந்து கொண்டு, பெரிதும் நன்று பெரிதும் நன்று அப்பெரும் குறை வைகினி புரிதில் மாதவும் போதுமில் யான் அது தெளிவுறுத்தல் என்றவர் தின் சிறை விரியும் நீழலில் மேவகில் சென்றே எதாவது செல்ல, பின்னாலே ராமலட்சுமணர்கள் செல்ல வழிகாட்டி கொண்டு ஆய சூழல் அரிய உணர்த்திய தூய சிந்தை அப்போமில் குணத்தினான் போய பின்னை பொறு சிலை வீரரும் ஏய சோலை இனிது சென்று எய்தினான். எதாயினுடைய அற்புதமான பரிவு பாசம் இந்த எடாயு படலத்திலே கம்பன் அழகாக முடிக்கிறான். வார்பொற்கொங்கை மருகியை மக்களை ஏற்ப சிந்தனையிட்டு அறக்களை பற்றி சரியாக தெரிந்து கொண்ட அந்த எடாயு தனக்கு மருமகளாக கருதக்கூடிய சீதை, மக்களால் கருதக்கூடிய ராம லக்னர்கள்,
கூட்டிலுள்ள தன் குஞ்சை பார்ப்பது போல பார்த்தாராம். சீர்ப்பை சிக்கர தேரினன் செக்கையின் பார்ப்பை பார்க்கும் பறவையும் பார்க்கின்ற பார்ப்பை பார்க்கும் பறவையும் பார்க்கின்ற தாய்ப்பறவை எப்படி குஞ்சுகளை பார்க்குமோ அதுபோல கவனித்து வந்தானாம். பஞ்சவடியிலே ராமனும் லக்ஷ்மணும் சீதையும் அருமையான பர்ணசாலையாக இலைக்குடை அமைத்துக் கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ராம லட்சுமணர் சீதைக்கு பாதுகாவலனாக ஜடாயு விளங்குகிறான். மேலும் நிகழ்ச்சிகளை அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காம மகிழ்ந்து தெளிந்திடுமே ஓ மகள் நாகன் முடிந்திடு நன்மையை உண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ ஏனாமார் பொய்கையில் மீனி நம் துள்ளிட சென்றாலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தோழ வண்டி நமார்கழ வாழ்த்தோடி சூழ் வகுளாரண்யமே மங்களாசனபுரீமதாச்சாரியபுரோமீஸ்வரவைஷவோர்வைராச்சாரியாஸ்து மங்களம் லட்சுமி வல்லபங்கல்பன் வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத்விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.